ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாஞ்சேரி பெட்லர்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கோம். ஃபார்ம்ன்றதோட மிகப்பெரிய ஃபார்ம்னு சொல்லலாம். அந்த வேர்டுக்கான ரீசன் வந்து ஒன்றும் கொஞ்ச நேரத்தில் தெரியும். இவங்க வச்சிருக்கிற வெரைட்டி அப்புறம் அதோட கவுண்ட்டெல்லாம் கேட்குறப்ப ஸ்டாகரிங் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார்ம் ஓனர்கிட்ட என்னென்ன வெரைட்டிலாம் பண்ணுறாங்க, அப்புறம் என்ன எத்தனை கவுண்ட் வச்சுருக்காங்க, ஒரு ஒரு பேர்ட்லையும் ஒரு ஒரு கவுண்ட்டு சொல்கிறாங்க, அது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ரொம்ப நேரம் வரும். இந்த ஃபார்மை கவர் பண்ணதுக்கு ரொம்ப ஒரு நாள் மேலே ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ இது வந்து நம்ம பாட் பாட்டாக தான் போடுவோம். ஸோ ஒன் பை ஒன்னாக வரும், அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டாப்பிக்கில் போகலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ப்பா. வணக்கம். உங்களோட நேம் அப்புறம் அந்த ஃபார்ம் எங்கே லொக்கேட் இருக்குன்னு சொல்லுங்க. என் பேர் அற்புதவேல். சரி. ஃபார்ம் வந்து ஆண்டியார்பாளையம் என்ற கிராமம் இது. ஓகே. பாண்டிச்சேரி பக்கத்தில், இதுவும் பாண்டிச்சேரி தான், மதுரைப்பட்டு மெயின் சொல்லலாம். அதுலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. உள்ளே இருக்குது. ஓகேண்ணா. இப்போ என்னென்ன செல்லப்பிராணிகள்லாம் நீங்கள் வளர்த்துட்டு வரீங்கண்ணா? என்கிட்ட டாக் இருக்குது, குரா இருக்குது, பூரா ஆப்பிரிக்கன் இருக்குது. எல்லாமே எத்தனை எத்தனை பேர்னா இருக்கும்? கண்ணூர் வந்து ஒரு 105 இருக்கும், சங்கன் ஒரு 20 பேர் இருக்கும். ஓகே ஓகே. ஆப்பிரிக்கன் ஒரு 200 பேர் இருக்கும். 200 பேர்? 200 பேர் ஆப்பிரிக்கன் இருக்கும். சரி சரி. அப்புறம் டாக் இருக்குது, ஒரு 70 டாக் இருக்குது. ஓகே. எல்லாமே இம்போர்ட்டட்? எல்லாம் இம்போர்ட்டட். மக்கா எடுத்துருக்கோம். இப்போ ஒரு 3 பேர் ரீசெண்டாக, ஒரு 3 பேர் மக்கா எடுத்துருக்கோம். எல்லாமே அடல்ட் பேரானா? எல்லாம் அடல்ட் தான். ஓகே. காக்டோ ஒரு பேர் எடுத்துருக்கு, அப்புறம் க்ரீன் பேரட் ஒரு பேர் எடுத்துருக்கு. இவ்வளோ பெரிய லெவலில் பண்ணுறீங்க, எப்படி அந்த ஆசை வந்து ஸ்டார்டிங்ல? சின்ன வயசில் சின்னதாக கோழி, சண்டை கோழி வளர்த்தோம்பா, சண்டை கோழி சாலாப்புறா வளர்த்தோம். அது அப்படியே கொஞ்சம் நாள் கொஞ்சம் பெரிய அளவு கொஞ்சம் பெருசாக பண்ண ஆரம்பிச்சோம். அது அப்பிலேருந்து விடலை எங்களுக்கு. பேர்ட்ஸ் வளர்த்தா அவங்களுக்கும் தெரியும், உடைய விடாது. வளர்க்குறவங்க கேட்டு பார்த்தா தெரிஞ்சு நம்ம யோசிச்சு பார்ப்பாங்க, யோசிப்பாங்க நம்ம பண்ணுறதா உங்களும் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுறீங்க. நம்ம இதில் தெரியாது, பாண்டிச்சேரியில் நிறைய பேருக்கு தெரியாது, இங்கே இருக்கிறது உங்கள் மூலியமாக தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. இதான் ஃபஸ்ட் ஆர்ட் எதுவுமே தரீங்கல்ல? ஆமாம், ஃபஸ்ட்டு இதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக நம்ம அண்ணன் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஓகே, நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாமாண்ணா? பார்க்கலாம், பார்க்கலாம். சரி. ஆனால் இப்போ நீங்கள் இது சிங்கிள் ஹேண்டாக நீங்கள் மட்டும் தான் பார்க்குறீங்களா, இல்லை எப்படின்னா? இல்லை இல்லை, எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் மெயின். அண்ணனோட பேர்னா? அவர் பேர் ராஜா. என்ன சொன்னால் தெரியும். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபோட்டோ வரும் பாருங்க. அவர் ஃபோட்டோ வரும், எடுத்து தரேன். அவர் ஃபோட்டோ கொடுக்க மாட்டேன், இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். இருந்தாலும் நான் கொடுக்க, எனக்கே கொடுக்க ஒரு மாதிரியே இருக்கு. சரி, பரவாயில்ல பரவாயில்ல. நான் கொடுக்குறேன். அவர் தான் மெயின். அவர் சும்மா, நாங்களாம் சும்மா சைடு தான். ஓகே. அவர் தான் மெயின், அவரோட ஆசையில் தான் எல்லாம் நடந்துட்டு. அவர் இதுதான் ஓடினிருக்கு. அவர் எதாக இருந்தாலும் வாங்கி போட்டுருவார். இந்த பேர்ட்ஸ் ஐட்டம் என்ன ரேட்டெல்லாம் பார்க்க மாட்டார், அவருக்கு பிடிச்சினா வாங்கிட்டு வருவார். சும்மா நான் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு தான். நான் வந்து ஒரு என்கிட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க, இப்போ அவர்கிட்ட நான் இருக்கேன், என்கிட்ட ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. ஓகே. அவங்க வச்சு நான் மெயின்டெனன்ஸ் பண்ணுவேன். ஏன்னா தனியாக நம்ம இதெல்லாம் பண்ண முடியாது. எங்கள் வீடியோவில் சொல்கிறேன், நாங்கள் ஒரு டாகுக்கு தனியாக தனியாக இருப்பாங்க, பேர்ட்ஸுக்கு தனியாக இருப்பாங்க, குராவுக்கு தனியாக இருப்பாங்க. ஓகே. எல்லாருக்கும் தனித்தனியாக இருப்பாங்க. சரி சரி, அது எல்லாமே நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கான்யூர் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இப்போ அண்ணன்கிட்ட கேட்போம். ஆனால் இப்போ என்னென்ன கான்யூர் வெரைட்டிஸ்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோண்ணா? எங்கள்கிட்ட வந்து ஸ்மால் கண்ணூர். சரிங்கண்ணா. அப்புறம் வந்து சன்கண்ணூர் இருக்குது. மற்றபடி ஹான்ஸ் மக்கா வச்சுருக்கோம். ஓகேண்ணா. கிட்டத்தட்ட ஒரு 250 கேஜும் ஒரு 250 பேரும் வச்சுருக்கோம். ஓ ஓகே ஓகே. சரி சரிண்ணா. இப்போ இந்த கேஜி டைமென்ஷன்லாம் என்னென்ன? ஒரு ஒரு கேஜுக்கும் ஒரு ஒரு அளவு இருக்கும் இல்லையா? அது என்னென்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கண்ணா. அது 4 அடி. சரிங்கண்ணா. ஹைட் வந்து 2 அடி இருக்கும். ஓகே ஓகேண்ணா. இப்போ வந்து சன்கானியர் எத்தனை பேர் இருக்கும், சுமால் கானியர் எத்தனை பேர் இருக்கும், அது மாதிரி எத்தனை பேர் இருக்குண்ணா? சன்கண்ணூர் வந்து 17 பேர் இருக்குங்க. ஓகே ஓகேண்ணா. சுமால் கண்ணூர் வந்து 105 பேர் இருக்குங்க. சரி சரிங்கண்ணா. இப்போ வந்து என்னென்ன ஃபுட்டுலாம் வைக்கிறீங்கண்ணா? தீனிலாம் என்னென்னலாம் போடுறீங்க? இது வந்து நாங்கள் காலையிலே வந்துடுவோம், ஒரு 7 மணிக்கெலாம் வந்துடுவோம். ஓகே. அதுக்கு ஃப்ரூட்ஸ் வைப்போம். அதுக்கான ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாயா, ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து கொய்யா, நல்லா பழமாக இருக்கிறதா பார்த்து நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி அரிஞ்சு வைப்போம். க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் நல்லா பழமாக இருக்கிறத எடுத்து அதை கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வைப்போம். ஓகே ஓகே. வச்சுட்டு என்ன பண்ணுவோன்னா மதியத்துக்கு மேலே அதை எடுத்துருவோம். ஓ சூப்பர் சூப்பர். மதியமே எடுத்துருவோம். ஏன்னா அதில் கொசலாம் வைக்கும் இல்லையா, அதனால் அதை எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் வந்து சூரியகாந்தி இருக்கு இல்லையா, சூரியகாந்தி, சூரியகாந்தி அது கூட வந்து கனடிஸ், அந்த மாதிரி தானிய வகைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கலந்து ஒரு மிக்சர் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்னா அதுக்கு தனியாக ஒரு கேஜ் ஒன்று வச்சிருக்கீங்க, அந்த ட்ரேல வந்து பாதி அளவு கொட்டி வச்சிருப்போம். ஓகேண்ணா. அது சாப்பிட்டுடும். மறுநாள் நாள் காலையில் வந்து பழம் வைக்கும்போது அது ஊதி புடச்சிட்டு திரும்ப வச்சிருவோம். அப்போ டெய்லியுமே நீங்க? டெய்லியுமே. அதுக்குன்னு ஆள் இருக்காங்க. ஓகே ஓகே. ஆமாம், ஆள் இருந்தால் தான் இவ்வளோ பெரிய செட்டப் வந்து மெயின்டைன் பண்ண முடியும்.
தண்ணி வந்து எத்தனை நாளுக்கு ஒரு வாட்டி நான் மாத்துவேன்? டெய்லியுமே மாத்துவோம். அதுக்குன்னு தனியா ஒரு கப்பு மாதிரி வச்சிருந்து அதை எடுத்து போட்டு கழுவி, ஓகே, இரும்பு பஞ்சு போட்டு கழுவி திரும்ப கிளீன் பண்ணி தான் வைப்போம். சரி, சரிங்கண்ணா. எவ்வளோ பேர் மெயின்டைன் பண்ணுறீங்க? இதுக்குன்னு சில நோய்கள்லாம் இருக்கும். அது மாதிரி நோய்க்கு நோயெலாம் வந்ததுன்னா என்னென்ன மெடிசன்லாம் வைப்பீங்க? இல்லை ரெகுலராக என்ன மெடிசன்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க? அது பார்த்தீங்கன்னா குருவிக்கு வர நோய்களில் வந்து முக்கியமாக வர நோய்கள் பேர் பார்த்தீங்கன்னா கத்திமார் சொல்லுவாங்க, கத்திமார், அப்புறம் வந்து சுக்கான்னு சொல்லுவாங்க. சரிங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் அதிகமாக கண்ணூர் பொறுத்த வரைக்கும் இது வரும் அதிகமாக. அது எதனால்னா கிளைமேட் மாறுது இல்லையா, கிளைமேட் சேஞ்சுக்காக அது வந்து அந்த மாதிரி வரும். அது வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்காக அதுக்குன்னு ஒரு சில மெடிசன் இருக்குது. ஓகே, ஓகேண்ணா. அந்தந்த நோய்க்குன்னு ஒரு சில புது மருந்து குடிக்காது. இப்போ நம்ம செட்டப் பார்க்குறப்ப குண்டு வல்ப்புலாம் இருக்குது, ப்ளஸ் ஃபேன்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்போ எப்போலாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கண்ணா? அது பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் சீசன்லாம் வந்துன்னா குண்டு பல்ப் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஓகே. ஏன்னா வந்து அந்த டைம் ஹீட் வந்து கரெக்டாக இருக்கும், டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக இருக்கும். அது இல்லாத பட்சத்தில் வந்து இந்த குளிர்காலங்கள் வருது, மழை காலங்கள் வருது. இப்போ நம்ம செட்டப் பார்க்குறப்பே தெரியுது அந்த பக்கம் ஓப்பனாக இருக்குது, இந்த பக்கம் ஓப்பனாக இருக்குது. ஸோ பனி வந்து ஈஸியாக அடிக்கும், ஈஸியாக அடிக்கும் பனி. இப்போ நம்ம காற்றோட்டமும் இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் வந்து மழை நாளில் வரும்போது அந்த குண்டு பல்ப் போடும்போது அதோட ஹீட் வந்து ரூம் ஃபுல்லாக அப்சர்ப் ஆகும்போது அது குருவிங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ஹீட் தேவைப்படும் இல்லையா அந்த டைமில். அதனால அதுக்கு அதனால தான் அந்த குண்டு பல்ப் வச்சுருக்கோம். சரி, சரி, ஓகே. ஆனால் இப்போ இந்த வலைலாம் போட்டிருக்கீங்க, ஸோ வெளியிலேருந்து பூச்சிலாம் வருமா, இல்லை இந்த எலி தொல்லைலாம் இருக்கான நம்ம ஃபார்மில்? கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஓகே, குருவிகள் என்னும்போது கண்டிப்பாக வந்து அதோட எச்சத்தோட ஸ்மெல்லுக்கு பாம்பு மற்றபடி பூச்சி விஷப்பூச்சிகள்லாம் கண்டிப்பாக எலி முத கொண்டு வரதான் செய்யும். அது வராத அளவுக்கு தான் இந்த வலை இருக்கு இல்லையா, இந்த வலை. ஓகேண்ணா. இந்த இந்த கேஜி இரும்பு இருக்கு இல்லையா, ஈஸியாக வந்து பள்ளி அந்த மாதிரி ஈஸியாக உள்ள போயிடும். இந்த வலை போட்டதுனால இந்த வலையில வந்து ஏதாவது பூச்சோ பாம்போ வந்தா கூட இதில் மாட்டிக்கும். ஓகே, அந்த மாதிரி நிறைய டைம் மாட்டிருக்கு சம்டைம். அதை வந்து ஈஸியாக உள்ள போகிற அளவுக்கு வெளியே எடுத்துருவோம். அதுக்காக தான் இந்த வலை போட்டு குருவியோட சேஃப்டிக்காக. ஓகே, ஓகேண்ணா. ப்ரோ, இப்போ இத்தனை பேர் இருக்குது, இதில் சிக்ஸ்லாம் வரும், அதெல்லாம் எப்படி ப்ரோ சேல் பண்ணுறீங்க? நாங்கள் பார்த்தோன்னா இங்கே மதுரைப்பட்டு இருக்கு இல்லையா? ஆமாங்க ப்ரோ. அங்கே வந்து நாங்கள் சொந்தமாக வந்து கடை வச்சுருக்கோம். ஓ, கடை வச்சுருக்கீங்க. சூப்பர், கடை வச்சுருக்கோம். நாங்கள் வந்து மோஸ்ட்லி இங்கே இருக்க சிக்கெல்லாம் வந்து அங்கே எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணுவோம். அது இல்லைனாலும் வந்து யாரும் எங்ககிட்ட ஹோல்சேலில் வந்து மொத்தமாக கேட்டாலும் லாட்டாக கேட்டாலும் அந்த மாதிரி நாங்கள் சேல்ஸ். அப்புறம் ரீட்டெயிலும் பண்ணுவீங்கன்னா இப்போ வந்து கேட்குறாங்க மாரி எனக்கு ஒரு ஹேண்ட் ஃபீடிங் சிக் வேணும், ரெண்டு ஹேண்ட் ஃபீடிங் சிக் வேணும்னு சொன்னீங்கன்னா? ஆ, கண்டிப்பாக கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். நான் கீழே ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நம்பர் இருக்கும், நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அவைலபிலிட்டி மட்டும் செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இண்டோருக்கு வந்திருக்கோம். இண்டோரில் வந்து ரொம்பவே நாய்ஸியாக இருந்தது, சங்கானியோ சுமால் கானியோஸ்லாம் தெரியும். அதனால் இங்கே எங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியல, அதனால தான் இதை மட்டும் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். முக்கால்வாசி எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம அண்ணன்கிட்ட கேட்டோம். இருந்தாலும் அந்த நெக்ஸ்டிங் பாக்ஸோட சைஸு, அப்புறம் எப்படி இந்த பேரெல்லாம் போடுறாங்க, என்ன ஏஜ் மினிமம், அது எல்லாத்தையும் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ வந்து சன்கானியோருக்கு பார்த்தீங்கன்னா 1.5 to 1, இதுதான் உங்களோட ப்ரீடிங் பாக்ஸ் சைஸு. இதில் வந்து நல்ல ரிசல்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அண்ணன் சொன்னார் 250 kg வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் எப்படி அவங்க பேரிங் போட்டு கண்டுபிடிப்பாங்கன்னா, அதோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இதில் எழுதி வச்சுருவாங்க அந்த பேரோட நேமு, அப்புறம் வந்து அந்த ரிங்கோட நம்பரு. இதை எழுதி வச்சுட்டு சிக்கிறதுனா சீனு போட்டுடுறாங்க, இல்லை எக் வச்சுனா ஈனு போட்டுடுறாங்க. ஸோ இது மாதிரி தான் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ நிறைய பேர்ட்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான், யாரும் ஒருத்தவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறதா இருந்தால் இதை பார்த்தா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கானியஸோட மினிமம் ஏஜ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சன்கானியர் பார்த்தீங்கன்னா மினிமம் 1.5 வயசு, 1.5 வருஷத்தில் இருந்ததுன்னா அந்த பேர் வந்து ப்ரீடிங் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. சுமால் கானியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1 இயர், 1 இயர் இருந்தாலே அது ப்ரீடாக ஸ்டார்ட் பண்ணிவிடும். அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம், ஆனால் 1 இயருக்கு அப்புறம் போட்டால் தான் அதுக்கு மெச்சூரிட்டி வரும்னு சொன்னாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற பெர்ச்செலாம் பார்த்தீங்கன்னா இந்த சவுக்கு மரம்னு சொல்லுவாங்களே, சவுக்கு கழி, அதுதான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சவுக்கு கழி யூஸ் பண்ணனால எந்த வகையான சைட் எஃபெக்ட்டும் பேர்டுக்கு வரமாட்டேது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக அவங்க வளர்த்துட்டு வராங்க. ஸோ அவங்க சொன்னால் அது கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும், ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்களுக்கு.
ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சன்கானியும் சுமான் கானியும் மட்டும் இல்லாமல் ஹன்ஸ் மக்காவும் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வந்து ஆஃப்ரிக்கன் லோபர்ட்ஸும் ஒரு 10 pair இருந்தது. அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து தான் 250 kgs சொன்னாங்க. ஸோ இந்த ஹன்ஸ் மக்காலையும் உங்கள் ப்ரீடிங் ரிசல்ட் எடுத்துட்டாங்க. லாஸ்ட் வீக்கு தான் ஹேண்ட் ஃபீடிங் சிக் கூட கொடுத்தேன்னு சொன்னாங்க. ஸோ ஹேண்ட் ஃபீடிங் சிக் வேணாலும் நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எப்போ ஸ்டாக் அவைலபிளாக இருக்குன்னு மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபார்ம் கவர் பண்ணதுக்கு எங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடுச்சு. அதனால் நான் வீடியோ பாட் பாட்டாக தான் போட போகிறேன். ஒரு 5 parts வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். அப்கமிங் வீக்கில் 1 by 1 எல்லா வீடியோவும் நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ஹாப்பி ப்ரீடிங்.